யூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். டிடி ரெசிபீஸ்க்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சுவையான ஆறு சத்துக்கள் நிறைந்த கருவேப்பிலை பொடி தான் பார்க்க போகிறோம். இது சூடு சாதத்துலேயும் போட்டு சாப்பிடலாம், இட்லி தோசைக்கு சைட் டிஷ்ஷாகவும் நம்ம தொட்டு சாப்பிடலாம். நம்ம பண்ணுற கூட்டு பொரியெல்லாமும் இந்த பொடி சேர்த்து, நான் சேர்த்த இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்து செய்யும்போது ரொம்ப சுவையும் பிரமாதமாக வரும், நல்ல உடலுக்கும் ஆரோக்கியமானது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கருவேப்பிலை பொடி ரெசிபிக்கு போகிறதுக்கு முன்னால் கருவேப்பிலையில் அடங்கியுள்ள எண்ணற்ற மருத்துவ குணங்களை பார்க்கலாம். கருவேப்பிலையில் பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு தன்மை இருக்குது, கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு தன்மை இருக்குது, ஐ ஹெல்த்துக்கு நல்லது, ஹேர் க்ரோத்துக்கு நல்லது, லிவருக்கு நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும், பிளட் சர்க்குலேஷனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும், அப்புறம் அனிமியா பிரச்சனை இருக்கவங்களுக்கு அயன் சக்தியை உடம்பில் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். பொதுவாக டைஜஷனுக்கு நல்லது, ஹார்ட் ஹெல்த்துக்கும் நல்லது. இந்த சீக்கிரமே நரைமுடி வர பிரச்சனை இருக்கவங்க கருவேப்பிலையை உணவில் அடிக்கடி சேர்த்துட்டு வரலாம். கருவேப்பிலை வந்து மனமூட்டி மட்டும் இல்லை, சுவையூட்டி மற்றும் ஆரோக்கியத்துக்கும் நல்லது. வாங்க இந்த கருவேப்பிலையை யூஸ் பண்ணி இந்த கருவேப்பிலை பொடி எப்படி தயாராகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க, கருவேப்பிலையை வாங்கின்னு வந்தப்புறம் நல்லா தண்ணியில் அலசிட்டு ஒரு நல்ல துணியில் துடைச்சிட்டு ஒரு பேப்பரில் காய போட்டு வச்சுருங்க, ரூம் டெம்பரேச்சர்லேயே போகும். இந்த மாதிரி கருவேப்பிலையை சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை சுவைக்காக வேர்க்கடலை சேர்க்க போகிறேன். இந்த கருவேப்பிலையில் வாசனைக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காரத்துக்கு மிளகும் சேர்க்க போகிறேன், காஞ்ச மிளகாவும் சேர்க்க போகிறேன். வாசனைக்கும் தனியா, உடல் ஆரோக்கிய செரிமான பிரச்சனை நிற்கக்கூடிய சக்தி வாய்ந்தது சுக்கு, அதனால் சுக்கு, பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து தான் இந்த கருவேப்பிலை பொடி தயார் பண்ண போகிறோம். கடாயை நல்லா சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் சேர்க்காமல் ஃபஸ்ட்டு இந்த வேர்க்கடலையை வறுத்துக்கலாம். ஏன்னா மற்ற இன்க்ரீடியன்ஸை கம்பேர் பண்ணும்போது வேர்க்கடலை கொஞ்சம் கூடுதலாக வறுக்கணும், அதனால் ஃபஸ்ட்டு தனியாக வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்கலாம். வேர்க்கடலையை சரியான பதத்துக்கு வறுத்து எடுத்தாச்சு. இதை ஆற விட்டுட்டு மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வறுத்து எடுத்துடலாம். அடுத்து பெருங்காயம், காஞ்ச மிளகாய், மிளகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தனியா, சுக்கு எல்லாத்தையும் வறுத்துருக்கோம். எதுக்குமே எண்ணெய் விடக்கூடாது, எண்ணெய் விடாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணி தான் எடுக்க போகிறோம். இது கரெக்டான பதத்துக்கு ரோஸ்ட் பண்ணிட்டோம். இதை எடுத்துட்டு அதுக்கப்புறமா கருவேப்பிலையை ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். இந்த கருவேப்பிலையில் இருக்க ஈரத்தன்மையெல்லாம் போய் கொஞ்சம் நல்லா பேப்பரை கையில் எடுத்தாக்க உடையிற மாதிரி பக்குவோம். அதுக்கு கருகக்கூடாது, கருகினா ருசி மாறிடும். கருகிறதுக்கு முன்னால் ஸ்டேஜில் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தம்பாளத்தில் போட்டு ஆற விட்டுருந்தோம். ட்ரை ரோஸ்ட் பண்ண இன்க்ரீடியன்ஸ்லாம் தயாராக இருக்குது. அரைக்கிற ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னாக்க, ஃபஸ்ட்டு இந்த ஸ்பைசஸ் இதெல்லாம் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கணும். இது ஃபஸ்ட்டு அரைச்சதுக்கப்புறமா அதுக்கப்புறம் கொஞ்சம் கோர்ஸாக இது வேர்க்கடலையை போட்டு கோர்ஸாக அரைச்சிக்கணும். ஃபைனலாக தான் நம்ம இது வந்து வறுத்த கருவேப்பிலையை சேர்க்க போகிறோம். நான் இந்த இன்க்ரீடியண்ட்டில் புளி சேர்க்கலை. நீங்கள் புளி சேர்க்குற வழக்கம் இருந்தால் புளி சேர்த்து செய்யலாம். மிளகா, தனியா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் அதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு வந்தாச்சு. அடுத்தது இந்த வறுத்த வேர்க்கடலையை போட்டு கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். வேர்க்கடலையும் சேர்த்து கொஞ்சம் குறக்குறப்பாக அரைச்சிட்டு வந்தாச்சு. ஒன்று ரெண்டு வேர்க்கடலை சரியாக மசியாமல் இருந்தாலும் பரவாயில்ல, அதுதான் இந்த ரெசிபிக்கு ருசியை தரும். இதுக்கப்புறம் இந்த ட்ரை ரோஸ்ட் பண்ண கருவேப்பிலையை சேர்த்து ஃபைனலாக எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். சுவையான கருவேப்பிலை பொடி அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த சுவையான சத்துக்கள் நிறைந்த கருவேப்பிலை பொடி நான் சேர்த்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்த்து இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிடுங்க. நல்லா சுவை பிரமாதமாக வந்திருக்கு, சத்துக்கள் நிறைந்தது. குழந்தைகள் கருவேப்பிலையை ரொம்ப சாப்பிட்றதெல்லாம் தூக்கி போட்டுருவாங்க. இந்த மெத்தடில் அவங்களுக்கு செய்து கொடுத்து சூடு சாதத்தில் கொஞ்சம் நெய் விட்டு பிசைஞ்சு கொடுத்தீங்கனாக்கா நல்லா ருசியாக இருக்கும், குழந்தைகளும் சாப்பிடுவாங்க. இட்லி தோசைக்கு இது சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கலாம். அப்புறம் நம்ம செய்கிற பொரியல் கூட்டு அதுக்கு இல்லாமல் இந்த கருவேப்பிலை பொடியை தூவி செய்யும்போது நல்லா மனமும் நல்லாயிருக்கும், சுவையும் நல்லாயிருக்கும். இதே மெத்தடில் நீங்களும் செய்து பாருங்கள். டிடி ரெசிபீஸ்க்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷனை கொடுத்துருங்க. அனைவரும் வளமுடன் வாழ்வோம். ஈட் ஹெல்த்தி, ஸ்டே ஹெல்த்தி, டேக் கேர், பை.